வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். சேனல் சார்பாக ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், சாமி கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி அதுக்கான டீட்டெயில் நாங்கள் சொல்வோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கனவு பலன்களை வந்து உடனுக்குடனே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம குரூப்பில் உடனடியாக வந்து ஜாயின் பண்ணிக்குவோங்க. நீங்கள் வந்து எப்போ வேணாலுமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய கனவு பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் சென்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மொபைல் நம்பர் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் வந்து சொல்லப்படுங்க. நம்ம சேனலில் தினமுமே இரவு 9 மணி அளவில் லைவ் போடுறோம். அதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் கனவு பலன்கள் சார்பாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் சொல்லி கேட்டு உடனே அதுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்லதே நினைப்போம், இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 30/3/2021 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மார்ச் செவ்வாய்க்கிழமை சார்வரி பங்குனி 17 தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30-8:30 வரை, மாலை 4:30-5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30-11:30 வரை, மாலை 7:30-8:30 வரை. ராகு காலம் 3:00-4:30 வரை, குளிகை 12:00-1:30 வரை. யமகண்டம் 9:00-10:30 வரை, சூலம் வடக்கு பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:14, கரணம் 7:30-9:00 வரை. தீதி இன்று இரவு 8:54 வரை துவி தீதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 3:15 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராசிரமம் உத்திரட்டாதி ரேவதி. இன்றைய தத்துவம் ஆத்திரம் அறிவுக்கு எதிரி. இன்றைய ராசி பலன்கள். மேஷம், வெளிப்புற விளையாட்டு உங்களை ஈர்க்கும். தியானமும் யோகாவும் ஆதாயம் தருங்க. உங்கள் பணம் எங்கு செலவிடப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்க வேண்டுங்க. இல்லைன்னா நீங்கள் வரும் காலங்களில் சிக்கலை சந்திக்க நேரிடும். குழந்தைகளோட கடுமையாக நடந்து கொள்வதனால அவங்க சங்கடப்படுவாங்க. நீங்கள் அதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. உங்களுக்கு இடையில் அது தடையாகத்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கோங்க. அன்புக்குரியவர் உடன் இல்லாததுனால ஒரு வெறுமையை அனுபவித்து உணர்வீங்க. கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்களில் இருந்து தள்ளியிருங்க. இன்றைக்கி உங்கள் சொந்த விருப்பப்படி வீட்டின் மக்களிடம் பேசுங்க. நீங்கள் இதை செய்யாவிட்டால் தேவையற்ற சண்டைகள் காரணமாக உங்கள் நேரம் கெட்டு போகக்கூடும். ஒரு சிறு விஷயத்துக்காக உங்கள் துணை கூறிய பொய்யினால் நீங்கள் வருத்தம் அடைவீங்க. புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நற்செய்தி கிடைக்குங்க. புதிய உறுப்பினர்கள்னால ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நீங்கும். உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நலம் உண்டாகும். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும். எதிர்பாலின மக்கள்னால ஆதரவான சூழல் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவான நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. ரிஷபம், உடல் நலனுக்காக குறிப்பாக மனம் உறுதி பெற தியானமும் யோகாவும் செய்ய தொடங்குங்க. மற்றவங்களோட இம்ப்ரெஸ் செய்வதற்காக அதிகம் செலவு செய்யாதீங்க. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் வருகை உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். அதை எதிர்பார்த்து ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடுங்கள். 3rd நபரோட தலையீட்டுனால உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையில் உரசல் ஏற்படும். வேலையில் நல்ல வாய்ப்புகளை தேடி மேற்கொள்ளும் பயணம் பயன் தரும். அதை செய்வதற்கு முன்பு பெற்றோரிடம் அனுமதி பெறுங்கள். இல்லாவிட்டால் பிறகு அவர்கள் ஆட்சேபிக்கலாம். கூர்மையாக கவனிக்கும் திறன்,
மற்றவர்களை விட நீங்கள் முன்னே செல்ல உதவியாக இருக்கும். ஒரு சிறு விஷயத்துக்காக உங்கள் துணை கூறிய பொய்யினால் நீங்கள் வருத்தம் அடைவீங்க. குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுங்க. பணியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையுங்க. பெரியவர்களோட ஆதரவு மன மகிழ்ச்சியை அளிக்கும். கடித போக்குவரத்துனால எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நட்சத்திர பலன்கள். கருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் குறையுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிதுனம். அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களோட ஆதரவு உங்கள் நன்னடத்தைக்கு ஊக்கமாக அமையுங்க. இன்றைக்கி பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செஞ்சவங்க தங்களோட பணத்தை இழக்க நேரிடும். நீங்கள் சரியான நேரத்தில் விழிப்போடு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. இன்றைக்கி மற்றவங்களோட தேவையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுங்க. ஆனால் குழந்தைகளோட அதிக தாராளமாக இருந்தால் பிரச்சனை வருங்க. இன்றைக்கி ரொமான்ஸுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லாருமே உங்ககிட்ட இணக்கமாக அன்பாகவும் நடந்து கொள்வாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை வீட்டில் தூங்கலாம். நீங்கள் எவ்வளவு விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக அடித்தீங்க அப்படிங்கிறத மாலையில் நீங்கள் உணருவீங்க. உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை குலைக்கும்படி மற்றவங்க நடந்து கொள்வாங்க. அதனால் மற்றவங்கக்கிட்ட கவனமாக நீங்கள் நடந்துக்கோங்க. உறவினர்கள் மூலமாக சுப செய்திகள் எல்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் எல்லாம் உண்டாகும். பெற்றோரோட உடல்நிலை சீராகும். புதிய தொழில் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். உறவினர்கள் சாதகமாக செயல்படுவாங்க. கால்நடைகள்னால லாபம் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறம். கடகம். இன்னைக்கு அமைதியாக டென்ஷன் இல்லாமல் இருங்க. ஒரு தேவையற்ற நபர் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடும். இதன் காரணமாக நீங்கள் அடுத்த மாதத்துக்கு ஒத்தி வைத்த வீட்டோட அந்த பொருட்கள் நீங்கள் செலவிட வேண்டியிருக்குங்க. மத இடம் செல்வது இல்லைன்னா துறவி ஒருவரை சந்திப்பது உங்களுக்கு ஆறுதலையும் மன அமைதியையும் கொடுக்குங்க. காதல் வாழ்வு வைப்ரேட்டராக இருக்கும். இன்றைக்கி வானம் மிக பிரகாசமாக தெரியும். பூக்கள் மேலும் வண்ணமயமாக தெரியும். உங்களை சுற்றி உள்ள எல்லாமே பளபளப்பாக தோன்றுங்க. ஏன்னா நீங்கள் காதல் வசப்பட்டிருக்கீங்க. சிலரோட நீங்கள் பழகுவதும் சரியில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் அவங்களோட இருப்பது உங்கள் நேரத்தை வீணடிக்குது. நீங்கள் அவங்கள உங்களோட விட்டுவிட வேண்டுங்க. உங்கள் மனதுக்கு நியவரான உங்கள் துணை ஒரு அற்புதமான சர்ப்ரைஸை உங்களுக்கு அளிப்பார். அது உங்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்குங்க. துணிவோட புதிய ஆராய்ச்சியில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். புதுவிதமான எண்ணங்கள்னால கீர்த்தி உண்டாகும். மற்றவங்களோட பேசும்போது பேச்சில் கவனம் வேண்டுங்க. மனதில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்களும் தீர்வு கிடைக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பான நாளுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுடைய உதவிகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்மம்.
நிலைமை உங்கள் ஆதிக்கத்தில் வரும்போது கவலையை மறந்துவிடும். சோப்பு நுரையில் உள்ள குமிழ் தொட்டவுடன் உடைவதை போல இந்த கவலையும் உடனே மறையக்கூடியது அப்படிங்கிறத புரிந்து கொள்வீங்க. நீங்கள் திருமணமானவர் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் குழந்தைய தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டுங்க. ஏன்னா நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் குழந்தையோட உடல் நலம் பாதிக்கப்படும். அவங்களோட உடல் நலத்துக்காக அதிகமாக பணம் செலவிடவும் கூடும். உங்கள் உடல் நலமின்றி இருக்கும் உறவினரை போய் பாருங்கள். சாக்லேட்டை இஞ்சி மற்றும் ரோஜாக்களோட வாசனையோடு நீங்கள் நுகர்ந்திருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்கள் காதல் வாழ்வு அத்தகைய சுவை உடையதாக இருக்கும். ஆஃபீஸில் உங்களோட போட்டியாளர்கள் தங்களோட தீய செயலுக்காக பலனை இன்றைக்கி அனுபவிப்பாங்க. உங்கள் ஆளுமை என்னவென்றால் அதிகமானவரை சந்திப்பதன் மூலமாக நீங்கள் வருத்தமடைவீங்க. பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்க. இந்த நேரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரமும் கிடைக்கும். இன்றைக்கி காலையிலே ஒரு இனிய பரிசினை பெறுவீங்க. அதனால் நாள் முழுவதும் குதூகலமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. மூத்த சகோதரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். கடல் மார்க்க பயணங்கள்னால நன்மை உண்டாகும். வாழ்க்கை பற்றிய புரிதல் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களோட வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்கசப்புகள் நீங்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய நன்மையான நாளுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுடைய புரிதல் உண்டாகும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கன்னி, தியானமும் தம்மை அறிதலும் பலன் தருங்க. இன்றைக்கி நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. இல்லைனா போதையில் விலை உயர்ந்த பொருட்களை தொலைந்து போகக்கூடுங்க. மாலையில் ஒரு பழைய நண்பரை சந்தித்து பழைய நினைவுகளை நினைவுபடுத்தலாம். கவனமாக இருங்க. உங்கள் இமேஜை ஒருவர் கெடுக்க முயற்சி செய்யலாம். வேலையில் மற்றவங்களை கையாளும் போது அறிவும் பொறுமையும் எச்சரிக்கையும் தேவை. தொழில்துறையில் உங்கள் வேலையில் இடையூறு காரணமாக இன்றைக்கி மாலை உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் சேதப்படும். உங்கள் உடல் நலம் குறித்து உங்கள் துணை உதாசீனமாக நடக்கக்கூடும். அது உங்களுக்கு மிகவும் வருத்தமடையக்கூடியதாக இருக்குங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் ஒருவித பதற்றமான சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு இருக்கும். உயர் அதிகாரிகள்கிட்ட ஆதரவான சூழல் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முயற்சி செய்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்வான நாளுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் மேம்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் 9 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். துலாம், இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் கூட்டம் அதிகமான பேருந்தில் பயணம் செய்யும்போது தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. இன்றைக்கி எந்த ஒரு கடனாளியும் கேட்காம உங்கள் வங்கியில் பணத்தை போடலாம். அதை பற்றி தெரிந்து கொண்டதும் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் நடத்தையில் கோளாறாக இருக்காதீங்க. குறிப்பாக உங்களோட துணைவரோட இல்லாவிட்டால் அது வீட்டில் அமைதியை கெடுத்துவிடும். உங்கள் இதய துடிப்பு உங்கள் துணையோட துடிப்போடு இணைந்து இன்றைக்கி இனிய தாளம் போடும். இன்றைக்கி ஆஃபீஸில் அதிக அன்பினை நீங்கள் உணர முடியும். சிலரோட நீங்கள் பழகுவது சரியில்லை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அவங்களோட இருக்கிறது உங்கள் நேரத்தை வீணடிக்குது. நீங்கள் அவங்கள உங்களோட விட்டுவிட வேண்டுங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு இனிமையான அத்தியாயம் இன்றைக்கி தொடங்கக்கூடிய நாளுங்க. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பாராத பணிகள் காலதாமதமாக முடியும். வேலை தேடுறவங்களுக்கு ஆதரவும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். தொழில் தொடர்பான பயணங்களின் மூலம் லாபகரமான சூழல் உண்டாகும். விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாரோட கலந்து கொள்ள நேரிடும்.
நீண்ட நாள் மனதில் நினைத்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபகரமான நாளுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விருச்சிகம், உங்களுக்கு நல்ல நேரம் காத்திருக்கிறதுனால உற்சாகமாக இருங்க. உங்களுக்கு கூடுதல் சக்தியும் கிடைக்கும். முக்கியமான பர்ச்சேஸுகளை சௌகரியமாக செய்கிறதுக்கு ஏற்ப நிதி நிலைமை மேம்படும். தபால் மூலம் வரும் ஒரு முக்கியமான தகவல் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சியை கொண்டு வரும். ரொமான்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தாதீங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தின் சக்தியை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்க. தொழில் வேலைகளை முடிக்க அது உதவி செய்து புதிய ஐடியாக்களையும் தருங்க. இன்றிரவு உங்கள் மனைவியோட இலவச நேரத்தை செலவிடும் போது அவங்களுக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. உங்கள் துணையோட காலையில் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் மாலையில் சமாதானம் ஆகிவிடுவீங்க. இணையதள பணியில் லாபம் உண்டாகும். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும். குடும்பத்தில் புதியவங்களோட அறிமுகம் ஏற்படும். எதையும் சமாளிக்கும் திறமைகள் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். அனிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். தனுசு, உங்களை கவனித்து கொள்ள வேண்டுங்க என்ற உங்கள் விருப்பத்திற்கு குறுக்கே மற்றவங்களோட தேவை வந்து நிற்கும். உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ரிலாக்ஸ் செய்வதற்கு வேண்டியதை செய்யுங்க. இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும். மனைவியோட தகராறு செய்வது மனதை டென்ஷனாக்கும். தேவையில்லாமல் அழுத்தத்திற்கு ஆளாக வேண்டாம். நம்மால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வதே வாழ்க்கையில் நல்ல பாடங்க. உங்கள் மனதுக்கினியவரை சந்திப்பீங்க. அதனால் மனதில் ரொமான்ஸு தான் ஆக்கிரமிச்சிருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க. தவறாகி விடாது என்று நிச்சயமாக தெரிந்தால் தவிர உங்கள் ஐடியாக்களை முன்வைக்காதீங்க. திடீரென்று இன்றைக்கி நீங்கள் வேலையில் இருந்து ஓய்வு எடுத்து உங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவிட திட்டமிடலாம். தன்னையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்றைக்கி உங்கள் நாளை மறக்க முடியாததான் மாற்றுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன வருத்தங்கள் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மகரம், அதிக கலோரி உணவை தவிர்த்திடுங்க. ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யுங்க. நிதி ரீதியாக நீங்கள் இன்றைக்கி மிகவும் வலுவாக இருப்பீங்க. கிரக நட்சத்திர இயக்கம் காரணமாக இன்றைக்கி நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்கிட்ட இருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் வரும். உங்களோட இருப்பதே உலகில் அர்த்தமுள்ளதாக காதலருக்கு தோன்றும். வேலையில் நல்ல வாய்ப்புகளை தேடி மேற்கொள்ளும் பயணம் பயன் தரும். அதை செய்வதற்கு முன்பு பெற்றோர்கிட்ட அனுமதி பெறுங்க. இல்லாவிட்டால் பிறகு அவங்க ஆட்சேபிக்கலாம். ஒரு பூங்காவில் நடந்து செல்லும்போது கடந்த காலத்தில் உங்களோட கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்றைக்கி நீங்கள் சந்திக்கலாம். இன்றைக்கி போல் என்றுமே உங்கள் திருமண வாழ்வு இருந்ததில்லை அப்படிங்கிற அளவுக்கு இருப்பீங்க.
நண்பர்கள் மூலமாக சுப செய்திகள் எல்லாம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள்னால மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்கள்னால கீர்த்தி உண்டாகும். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மன மகிழ்ச்சி அடைவீங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கீர்த்தி உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் கூடும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கும்பம். நீங்கள் மன அதிர்ச்சியை சந்திப்பதனால அதிகபட்ச தைரியத்தையும் பலத்தையும் காட்ட வேண்டுங்க. பரந்த மனதோட கூடிய செயல்கள்னால இன்றைக்கி நீங்கள் வெற்றி காணவும் முடியுங்க. இன்றைக்கி பல புதிய நிதி திட்டங்கள் உங்ககிட்ட வைக்கப்படும். எந்த கருத்துமே தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அதோட சாதக பாதங்களை கவனமாக பாருங்கள். குடும்ப டென்ஷன் உங்கள் பிரச்சனைகளை திசை திருப்பி விடக்கூடாது. கெட்ட நேரம் அதிகமாக பாதிக்கும். எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி எல்லா வேலையிலுமே உங்கள் கை மேலோங்கி இருக்கும். உங்கள் முக்கியமான பணிகளை அப்புறப்படுத்துவதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்காக நேரத்தை செலவிடுவீங்க. ஆனால் உங்களால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது. உங்கள் துணையோட மிக ரொமான்டிக்கான மறுபக்கத்தை இன்றைக்கி பார்ப்பீங்க. தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். உடைமைகளில் கவனம் தேவைங்க. உடல் நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும். தேவையற்ற அலைச்சல்கள்னால மனதில் பதற்றம் உண்டாகும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் குறையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதற்றம் உண்டாகும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. மீனம். உங்கள் மனநிலையை மாற்றுவதற்கு நண்பர்களோட கூடுங்க. பணத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் இன்றைக்கி நல்லாவே அறிவீங்க. இன்றைக்கி நீங்கள் சேமிக்கும் பணம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சிரமத்திலிருந்தும் வெளியேறலாம். திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம். அன்புக்குரியவரோட இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் நேரடியாக பதில் தராவிட்டால் உடன் பணிபுரியறவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிலரோட தொடர்பு கொள்ளலாம். அந்த மாதிரி செய்வது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும். அதுபோல் இது உங்கள் பொன்னான நேரத்தையும் வீணடிக்கும். உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் இத்தகைய விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறீங்க அப்படிங்கிறத இனிமையான சொற்களோடு தேடி வருவாங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவீங்க. நண்பர்கள் மூலமாக தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவது பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பரிசுகள் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம்.